எல்லாத்துக்கும் வணக்கம். பாப்பா சொல்லிட்டு போனா நான் ரொம்ப யதார்த்தமா நடிச்சேன். ஏமா இப்பதான் என்னோட சுப்பட சுந்தரி திரைப்படத்தோட விமர்சனத்தை அவள தம்பி மாறணும்னு சொல்லியிருக்காங்க. தக்கா கொஞ்சம் ஓவர் ரைட்டிங் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால நான் அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ட்ரை பண்றேன். இல்லைன்றது கல் கொஞ்சம் முட்டை கல்லா இருக்கா, லேசா தந்தாலும் ரொம்ப ஓவர பண்ண மாதிரி ஆயிருது. இப்ப கூட பாருங்களேன், போஸ்டர்ல மத்தவங்களா நார்மலா கல் வச்சிருக்காங்க, ஏன் கல் மட்டும் முண்டை கல்லா வெளியில தள்ளிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி குறைச்சிக்கிறேன். அதனால யதார்த்தமான நடிப்புன்னு நீ சொன்னதுக்கு கொஞ்சம் நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்த தெய்வ மச்சான் திரைப்படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்கள், தம்பிகள், இவங்க மாட்டி எல்லாரையும் தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பேர் மனப்பாடம் பண்ணி வச்சது மறந்து போச்சியா. அதனால எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து இதுல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். ஐயா யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பாண்டியராஜ் சாரோட நடிச்ச அனுபவம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, அந்த காலத்துல நாங்க ரசிச்ச கதாநாயகர்கள்ல அவர் ஒருத்தர். அந்த காதல் கசுக்குதையா, அந்த பாட்டெல்லாம் மறக்க முடியுமா? அவங்க வாயால நான் நல்லா நடிச்சேன்னு இந்த திரைப்படத்துல சொன்னாவே ஐயா, என்னால அதை மறக்கவே முடியாத அண்ணே. அது வந்து அவங்களுக்கு நான் தங்கச்சியா நடிச்சிருக்கேன், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வந்து நல்ல கதாபாத்திரம் எனக்கு கொடுத்துருக்காவ. கொஞ்சம் ஓவர் ஆக்கின்னு சொல்லி நாளைக்கு அப்புறம் அடுத்த திரைப்படத்துல வாய்ப்பு கொடுக்குறவங்க இந்த பொம்பளை கொஞ்சம் ஓவர நடிக்க போல இருக்குன்னு கொடுக்காம போயிட போறாங்க. அதனால நல்ல விதமா எழுதுங்க, நான் கொஞ்சம் பயிற்சி பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம்பி, டைரக்டர் தம்பியெல்லாம் வந்து நீ வந்து நல்ல வேலை வாங்கினாவ. ஒரு இங்க இந்த படம் நடிக்கும் போது நாங்க வந்து படத்துக்கு நடிக்க போனோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சாயங்காலம்னா ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போவாங்க, அவங்களுக்கு நம்ம அந்த ஊர் ஸ்பெஷல் பிரியாணி எல்லாம் கொடுப்பாங்க. நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் அந்த தெய்வ மச்சான் படம். அதே மாதிரி நகைச்சுவை திரைப்படங்கள்ல வந்து நான் நடிச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த படம் நீங்க போய் கண்டிப்பா பாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்படி ஒரு கதாபாத்திரம் நடிக்குமான்னு விமல் சார் வந்து இந்த படத்துல, அதாவது ரொம்ப வருஷம் கழிச்சு காமெடியாவே ஃபுல்லா நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே இதுல இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா அந்த திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. நிச்சயமா போய் இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்கணும். பத்திரிக்கை தம்பிமார்கள், அண்ணமார்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா, இந்த படத்தை பத்தி நல்ல விதமா எழுதி எல்லாரும் வரவழைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். வாய்ப்புக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.